Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட். இப்போ வந்துட்டு ஒரே சம்ல வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த சம் பொறுத்தளவு ரெண்டு வேல்யூவும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஃபார்முலாவுமே வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. சோ இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சம் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 20,000-க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுதல் மற்றும் அதனை அதே தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியுடன் வந்துட்டு ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர் கண்டுபிடிச்சு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி 4 வருஷம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த புக்கில் போட்டிருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா கவனிச்சிக்கோங்க. இங்கே வந்து 4 வருஷத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? 2, 3, 4 வருஷத்துக்கு வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட் இயரில் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், செகண்ட் இயரில் 2 வேல்யூ, தேர்ட் இயர்னால் 3 வேல்யூ, ஃபோர்த் இயர் அப்படின்னா 4 வேல்யூ வந்து வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து சேம் தான், 4 வருஷத்துக்குமே வந்துட்டு ஒரே வேல்யூ தான் வந்து வரும். இங்கே ரெண்டாவது வரக்கூடிய வேல்யூ வந்து எப்படின்னா, இது வந்து 1 ரேஷியோவாக இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு 2 ரேஷியோவாக வந்து இருக்கும், இது வந்து 3 ரேஷியோவாக வந்து இருக்கும், சரிங்களா? இது வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வரக்கூடிய வட்டியோட வட்டி. நான் வந்து சம் கால்குலேட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 1 ரேஷியோ அப்படின்னா அதுக்கடுத்து வர்ற வேல்யூ வந்து 3 ரேஷியோவாக வந்து இருக்கும், சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து 20 ரூபா அப்படின்னா இது வந்து 3 ரேஷியோ அப்படின்னா இது வந்துட்டு 60 ரூபாயாக இருக்கும், சரிங்களா? இது வந்து 2 ரூபா அப்படின்னா இது வந்து 6 ரூபா அந்த மாதிரி வந்து வரும். இதுதான் அந்த 4 இயர் பொறுத்தளவு. இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்டு, ஃபோர்த்து, சாரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சரி இதே இதில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரே மெத்தடு தான். இப்போது 20,000-ல் 10% வந்து பார்க்கணும், லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் வந்து 10%. ஸோ 20,000-ல் 10% அப்படிங்கிறது 2,000 ரூபா, சரிங்களா? ஸோ 2,000 இங்கே போடுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் 4 வருஷத்துக்கும் வரும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷத்துக்கும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க, 10%, சரிங்களா? அதனால 4 வருஷத்துக்குமே வந்து 2,000 ரூபா தான் வரும். இதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2,000-க்கு நம்ம வந்து 10% பார்க்கணும். இங்கே வர 2,000 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம அசலுக்கு வர வேண்டிய வட்டி தான் வந்துட்டு இந்த 2,000 ரூபாய், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் இயரில் பார்த்தோன்னா இந்த அசலோட வட்டி வந்து 2,000 ப்ளஸ் ஃபஸ்ட் இயரில் வந்திருக்கு இல்லையா இந்த 2,000, இதுக்கு வட்டி வரும் கூட்டு வட்டி பொறுத்தளவு. ஸோ இதில் 10% வந்து எவ்வளவு, 2,000-த்தில் 10%, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதான் 10%. ஸோ இது வந்துட்டு 200 ரூபா, சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து 1 ரேஷியோ அப்படின்னா கீழே வந்து 2 ரேஷியோ. ஸோ இது என்ன வரும், 400 ரூபா. இது வந்து 3 ரேஷியோனால இது என்ன வரும், 600 ரூபா, சரிங்களா? புரியுதுங்களா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. அதாவது இந்த 200 ரூபா வந்துட்டு இந்த 2,000-க்குரிய 200, சரிங்களா? இந்த 400 வந்துட்டு இந்த 2,000 ப்ளஸ் இந்த 2,000 ரெண்டுக்கும் வரக்கூடியதான் வந்துட்டு இந்த 400 ரூபா. இந்த 600 ரூபா வந்துட்டு லாஸ்ட் இருக்க 3க்கும் வரக்கூடியதான் இந்த 600, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 200-க்கு 10% வந்து பார்க்கணும். ஸோ
இரநூறுல வந்துட்டு 10% வந்து 20 ரூபாய். இது வந்து 1:3 அப்படினா இது வந்துட்டு எத்தனை ரேஷியோ? 3. சரிங்களா, இந்த 3 வருஷத்துக்குரியது, இது வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்குரியது. ஸோ அதனால் 60 ரூபாய். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 20க்கு 10% பார்த்தோம்னா 2 ரூபாய். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டு வட்டி வந்து கிடச்சிரும். ஸோ 2, 4, 2000, 4000, 6000, 8000, 9000, 9200, 282. சரிங்களா, 9282 ரூபாய் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இதே சம்பளம் என்ன என்ன கேட்டிருக்காங்க, அதே தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த எந்த ஒரு சம்மா இருந்தாலும் சரி, இங்கே ஃபஸ்ட்டாக வருது இல்லையா, இந்த அமௌண்ட்டு தான் வந்துட்டு தனி வட்டி. சரிங்களா, ஸோ தனி வட்டி வந்து எவ்வளவு? 8000 ரூபா. சரிங்களா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வந்து 9982 ரூபா. இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். நான் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.